ஆறாவது ஏழாவது ஒருத்தன் ஏறும்போது ஏறுறான், ஆஹா இப்படி ஒரு உலகமா, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி அவன் குதிக்க மாட்டான், திரும்பிடுவான். அவங்க சொன்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அவர் சொன்னாருன்னு கூட சொல்ல வேணாம், கருத்து போய் சேர்ந்தா போதும். எத்தனை நேரத்துக்கு புரியுது? எந்த நேரத்தில் தேவை அறிந்து, பொருள் அறிந்து, அவசரம் அறிந்து. என்னோட பேரு சரண்யா. ஒரு 5 to 6 மந்த்ஸ் முன்னாடி தான் எனக்கு மகாவிஷ்ணு அண்ணாவை பத்தி தெரியும். அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே வியப்படைஞ்சேன். ஏன்னா நம்மள மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் புரியும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஈஸியாகவும் சிம்பிளான வேலையும் கன்வே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச் கேட்டு என்னோடய லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி அது மூலயமா நான் போகும்போது எனக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு வந்து அவர் கிளாஸ் போகணும், அதை எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணி தீட்சையும் வாங்கி இப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போது முன்னே இருந்ததை விட என்னோடய லைஃப் இப்போது ரொம்பவே மாறி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ரொம்பவே சந்தோஷமாக நிலையில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஏரா இந்த ஜென்ரேஷனில் மகாவிஷ்ணு அண்ணா நம்ம கூட இருக்கிறது நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஸோ நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இது ஒரு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இதை வந்து நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது எப்படி அப்படின்னா, இப்போ இவ்வளோ நாள் வந்து இது ஒரு நடுவில் ஒரு சோர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சோர் உங்களுக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான், என்னடா இது ஏதோ சோர் மாதிரி இருக்கேன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு ஏணி ஒன்று போட்டு கண்டுபிடிச்சி ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி மேலே ஏறி அந்த பக்கம் பார்க்குறான், ஆஹா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு படார்னு கீழே குதிச்சிடறான். மறுபடியும் இன்னும் என்னடா இவன் ஏறினவனா மேலே காண ஆளா ஏன்னா குதிக்கிறானே மேலே, மறுபடியும் இவன் ஏறுறான், மறுபடியும் பொறுமையாக மேலே ஏறுறான், ஏறிப்பா இப்படி ஒரு வாழ்க்கையா, இது தெரியாமல் இவ்வளோ நாள் வந்து படார்னு கீழே குதிச்சிடறான். மூணாவது ஒருத்தர் ஏறுறான், அவனும் மிரண்டு போகிறான், ஐயோ அப்பப்போ பார்க்கறதுக்கே இப்படி இருக்கேன்னு கீழே குதிச்சிடறான். ஆறாவது ஏழாவது ஒருத்தர் ஏறும்போது ஏறுறான், ஆஹா இப்படி ஒரு உலகமா, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி அவன் குதிக்க மாட்டான், திரும்பிடுவான். இத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே கீழே இந்த வாழ்க்கையே தெரியாமன்னு சொல்லி இவன் கீழே இறங்கி வந்து வேலையத்தை வேலை தானே இது. இவன் மறுபடியும் இவனை கையை பிடிச்சி இழுக்கிறானுங்களான்னு தெரியாது. இருந்தாலும் பயத்தோடையே தான் இறங்க வேண்டியதாக இருக்கும். இறைவா உன்னையே நம்பி இறங்கியிருக்கேன், என்னைய இது உள்ள இழுத்து விட்டுற போகிறாங்க, தயவு செஞ்சு என்னைய மட்டும் காப்பாற்றி விட்டுரும், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கீழே இறங்கி கையை கொடுத்து இதான்ப்பா ரூட்டு போ, மேலே ஏறுப்போ, முதல்ல போய் மேலே பாரு, ஜம்ப் பண்ணு, நீ போ, நீ வா, நீ போ, நீ வா, எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விட்டு இவன் சாக போகிறான்னு தெரிஞ்சு இவனும் போய் கீழே குதிச்சிருவான். இப்படி ஏறி வர்றதுக்கு ஒரு சில பேர் தான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். என்ன அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறத சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு டொனேஷன் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறதா? அவங்க சொன்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அவர் சொன்னாருன்னு கூட சொல்ல வேணாம், கருத்து போய் சேர்ந்தா போதும். எத்தனை நேரத்துக்கு புரியுது? ஏன்னா எனக்கு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்டென்ட் ரீச் ஆனா போதும். இந்த கண்டென்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா அவன் நல்லா இருப்பானேப்பா, இதை விட சந்தோஷம் நமக்கு என்ன? அது ஒரு அலாதி போதும் நமக்கு. எங்கேயோ நம்ம பேசினதை கேட்டு எங்கேயோ ஒரு உயிர் சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஒரு பொண்ணெல்லாம் லைவ் சூசைடு, அப்படியே கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு தெரியல, யாராவது பார்த்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தீங்களா? சூப்பர் சூப்பர். அவரை கேட்டு பாருங்க, நீங்களும் பார்த்தீங்களா? கையை அத்தனை அறு அறுத்துட்டு மாத்திரை 30 மாத்திரை தூக்க மாத்திரை வச்சுட்டு, அண்ணா உங்களை பார்த்து முடிச்சு கிளாஸ் அட்டன் பண்ணோடனே முடிச்சுக்கலான்ட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ திருத்திட்டீங்க, இனிமேல் எனக்கு தேவைப்படாது. எம்மா ஒரு கழுதைக்கிட்ட அதோட ஆசையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுதை என்ன பண்ணும் அப்படின்னா, அது எப்போ பார்த்தாலும் கேட்கும், எனக்கு ஒரு 1 கோடி ரூபா. ஒரு கழுதைக்கிட்ட வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்கினேன், அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கன்னு வைங்க, கரெக்டாக ஒரு 1 ஹவரில் தின்னு தின்னுட்டு மறுபடியும் அந்த கழுதை உங்கள்கிட்ட வந்து கேட்கும், மறுபடியும் 1 கோடி கொடு அப்படின்னு கேட்கும். மறுபடியும் கொடுத்தீங்கன்னா தின்னுத்திட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து 1 கோடி கொடு அப்படின்னு கேட்கும். இப்போ அந்த கழுதையை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு நீங்கள் சொல்லணும், ஏ அறிவு கட்ட முட்டா கழுதை, லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, 1 கோடி ரூபாயை 1.5 மணி நேரத்தில் தின்னு தீத்துட்டியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இந்த 1 கோடி ரூபாயை கொண்டு போய் ஒரு பேப்பர் கடைக்காரன்ட்ட நீ கொடுத்தனா, நீ சாகிற வரைக்கும் உனக்கு ஃப்ரீயாகவே பேப்பர் கொடுப்பான்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கன்னு சொல்லி அந்த கழுதைக்கே நம்ம புரிய வைக்கிறோம் தெரியுமா? அதுதானே மிக சிறந்த தத்துவமாக இருக்க முடியும், அதானே மிக சிறந்த செயலாக இருக்க முடியும், அதானே மிக சிறந்த கருணையாக இருக்க முடியும். கழுதை கேட்குதுன்றக்க 1.5 கோடி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? நீங்கள் முதல்ல கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட இருக்கணும், ரெண்டாவது கொடுக்குறீங்கன்னா நீங்கள் முட்டாள்தான் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என்ன பண்ணணும், கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்குறதே இருக்கிறது கருணை கிடையாது. எந்த நேரத்தில் தேவை அறிந்து, பொருள் அறிந்து, அவசரம் அறிந்து,
ஞானத்தன்மையோடு இடம் பொருள் ஏவல் பார்த்து எதை கொடுக்கணும் எதை கொடுக்கணான்னு தெரிஞ்சு கொடுக்குறோம் தெரியுமா? இதுதான் உண்மையான கருணை. எத்தனை பேத்துக்கு புரியுது? குடியாரனுக்கு பணம் கொடுப்பது தவறு, ஆசைப்படுறவனுக்கு பணம் கொடுக்கறதும் தவறு. ஏன் ஆசையை கொடுத்துருவீங்க? ஒரு டைம் ஒவ்வொரு டைம் ஆசைப்பட்டுட்டு இருந்தானே என்ன பண்ணுவீங்க? அப்போ அவனை என்ன பண்ணணும்? அடிப்படையை மாற்றணும். அப்போ அவனுக்கு ஞானத்தை கொடுப்பது மிக சிறந்த கருணையா, பணத்தை கொடுக்கறது மிக சிறந்த கருணையா? அதுதான் அவசியம். அதனால தான் சொல்கிறேன், உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க, அவங்க கற்றுக்கட்டும். எப்போ பார்த்தாலும் தாட்ஸ்லேயே பாதி பவர் போயிடுது உங்களுக்கு. ஆ, அப்புறம் ஊர்கதை பேசுறதுல பாதி பவர் போயிடுது. ஆ, அப்புறம் தாட்ஸில் பாதி போயிடுச்சு, ஊர்கதை வேற என்ன மிஞ்சுது? ஒன்றும் இல்லையே. அங்கே இல்லை, போதா குறைக்கு கட்டு கட்டுன்னு வேற கட்டுறீங்க. மூணு வேலையும் வேற லெவலில் சாப்பிட்றீங்க. ஸ்நாக்ஸு, டீ, ஸ்நாக்ஸு, டீ, சாப்பாடு. அப்போ இந்த செரிமான சக்தி பூரா செரிமானத்திலேயே போயிட்டுருக்கு. உயிராற்றல் செரிமான ஒரே ஆற்றல் தாங்க, அதாங்க மாறி மாறி செயல்படும். ஹீலிங் எனர்ஜியாகவும் அதே தான் மாறும், உயிராற்றல் தான் மாறும். செரிமான ஆற்றலாம் எது மாறுது? அதே உயிராற்றல் தான் மாறுது. அப்போ என்ன, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உயிராற்றல் பூரா எங்கே போகுது? செரிமானம் பண்ணுறக்கே போயிட்டே இருக்குது. இதை சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு, அன்றைக்கி நாளே க்ளோஸ். அம்மா மந்தமாகவே திரிவீங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? 8 மணி நேரம், 9 மணி நேரம் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு. சில இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி தெரியும், விஷமும் சேர்ந்தே தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் அதெல்லாம் முடிவு பண்ணிக்கங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த கருணை அப்படின்றதை நீங்கள் வைக்கும்போது மிராக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன். இறைவனை சரணாகதி நிலையில் அடைந்து அவனை முழுசாக நம்பணும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையோட எல்லா டோர்ஸும் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது மெயினான பாயிண்ட், உடம்பை பாதுகாக்கணும். உடம்பை பாதுகாக்கணும் என்ன தேவை? உயிராற்றல் தேவை. உயிராற்றல் எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க? நல்ல ஃபுட்டை சாப்பிட்றீங்கன்னா வேறு லெவல். உங்களுக்கு சஞ்சீவினியே தேவையில்லை, ஆனால் சாப்பிட முடியுமா யோசிச்சுக்கோங்க. ஏபிசி இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் டெய்லி இதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, வாரத்தில் ஏதாவது ஒரு நவதானியங்கள், தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு, அந்த மாதிரி பயிறு வகைகள் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாம் அல்ல பரம்பொருளின் கருணையினால் நீலாயுள் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானத்தை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூரண அருளாசிகள். குருகடாட்சம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.